தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியிலேருந்து ஒரு புது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம கிட்டே இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது, அதோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத நிறைய ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அங்கேருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டேட்டா பொறுத்தளவுக்கு 17/4/2024 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷனுங்க, சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்டு. என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸும் மெக்கானிக்கலும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டுக்கும் மூணு மொத்தம் 6 வேக்கன்சிஸ் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவுக்கு டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிசிப்ளின் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷனு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கு, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலகம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக்ஸோட மேஜர் டிசிப்ளின் எல்லாமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கும் 3 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. 18 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓபிசி கம்யூனிட்டி வந்து 38 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் பேவே கிட்டத்தட்ட 30,000 கொடுக்குறாங்க. இதோட உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாம் சேர்க்கும் பொழுது 42,646 உங்களோட சேலரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்மோட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி ஆர்டினரி போஸ்ட்டோ, ஸ்பீட் போஸ்ட்டோ, ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ, கொரியர் மூலமாகவோ அவங்களுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹைதராபாத் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட பேருக்கு நீங்கள் 500 ரூபா நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடியை பொறுத்தளவுக்கு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் எடுக்க தேவையில்லை, நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த 500 ரூபா டிடி எடுத்து அனுப்பி தான் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 8/5/2024 வரைக்கும் டைம் இருக்குது, அதாவது மே 8 வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு ரிட்டன் டெஸ்ட் வச்சு தாங்க செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் யார் நல்ல மார்க்கில் வரீங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 2.5 மணி நேரம் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின்ஸாக தான் இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லையும், 40 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்லேயும், Part 3 வந்து 100 questions வந்து உங்களோட டிசிப்ளின்லேயும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது, அதனால் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுதலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர அப்ளை பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள்.